கொழும்பு விவேகானந்தா தேசிய பாடசாலையின் பரிசளிப்பு விழா பாடசாலையின் கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. அமெரிக்காவின் சிகாகோ சர்வமத மகாசபையில் ஆன்மீக எழுச்சியுரையாற்றிய வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் இலங்கைக்கு திக்விஜயம் மேற்கொண்டதன் ஞாபகார்த்தமாக கொழும்பு விவேகானந்த சபையினால் 1927 மார்ச் 24 தேதி கொழும்பு விவேகானந்த பாடசாலை ஸ்தாபிக்கப்பட்டது. இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் கொழும்பு வாழ் தமிழ் மக்களுக்கு அகரம் புகட்டிய முதல் தமிழ் இந்து பாடசாலை என்ற பெருமை விவேகானந்த தேசிய பாடசாலையே சாரும். 92வது ஆண்டில் காலடி வைத்துள்ள கொழும்பு விவேகானந்தா தேசிய பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. 2012 முதல் 2015 ஆண்டு வரையான கல்வி ஆண்டுகளில் திறமையை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு இதன்போது சான்றிதழ்களும் பரிசில்களும் வழங்கப்பட்டன. பரிசளிப்பு வைபவத்தில் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டிருந்தனர். கொழும்பு நகரே தேனா சுப்ரி பாசல் கொழும்பு மாநகரில் பிரபல பாடசாலைகள் காணப்படுகின்றன. எனினும் அந்த பிரபல பாடசாலைகளுக்கு மத்திய கொழும்பு மாணவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவானது. மதியம் 1:30 அந்த பாடசாலைகளுக்கு முன்பாக சென்று பார்த்தால் நிலைமையை கண்டுகொள்ளலாம். அந்த பாடசாலைகளுக்கு கம்பஹாவில் இருந்தும், இல்லாவிட்டால் ஹோமாகம அவிசாவளியில் இருந்தும், இல்லாவிட்டால் கழுத்துறை போன்ற இடங்களில் இருந்தே மாணவர்கள் வருகின்றனர். எனினும் கொழும்பில் பிறந்து வளர்ந்த பெற்றோர்களுக்கு தமது பிள்ளைகளை கொழும்பின் பிரபல பாடசாலைகளுக்கு இணைத்துக் கொள்ளும் வாய்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது. ஆகவே இந்த பாடசாலைகளின் கட்டமைப்பை நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும். நாம் மாகாண சபையில் இருக்கும் போது கொழும்பு மாவட்டத்தில் ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கு நேர்முக தேர்விற்கு அழைத்தால் கொழும்பிலிருந்து 5 பட்டதாரிகளின் விண்ணப்பங்களாவது கிடைப்பதில்லை. இங்குள்ள தமிழ் பட்டதாரிகளை நாம் ஆராய்ந்தால் 90% அதிகமானவர்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து நியமனம் பெற்று வந்தவர்கள். ஆகவே ஆசிரியர்களை உருவாக்குவதிலும் எமக்கு பாரிய பிரச்சனை நிலவுகிறது. அடுமகானே